வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்புன்னு சொல்லி உத்தேசமாக செப்டம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறித்து நாளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிமென் நியூஸ்லேருந்து வெளியாகிருக்கு. பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 1 முதல் 9 வகுப்பு முதல் பள்ளிகள் திறப்பது குறித்து நாளை நடைபெறும் செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்த கூட்டத்தில் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் இடைநிற்றல் குறித்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் செப்டம்பர் மாதம் பள்ளிகள் திறப்பு குறித்து முதல்வர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படுமா, செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்த கூட்டத்தில் முதலமைச்சருடன் நாளை ஆலோசித்த பின்னர் முடிவு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தகவல்.